முடியுமாடா? ஹாய் கைஸ், நான் உங்கள் பீனி கன் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வர போகிறேன். அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி பர்கட்ரி, கிளாஸ் ஸ்குவாடு, சாரி பர்கட்ரி, கலகாரி, பெருமுடா எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா OB31 வரப்போகிற கன் ஸ்கின்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூவால்ஸு, ட்ரெஸ் பண்டில்ஸு, அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இது பற்றி பார்த்திங்கன்னா பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காட்டுன்னு பார்த்திங்கன்னா காட்டுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த பூச்சி அந்த மாதிரி சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் செஞ்சுக்கிற மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நாள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோம், ஓகேங்களா? அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா வரப்போது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம சேனலில் வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ மேப். இது வந்து பார்த்திங்கன்னா OB31 பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் ரூரில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெறல. ஏன்னா விண்டர்லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபாலு அந்த விண்டர்லேண்டுக்கு தனி மேப்பாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டு வரல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீக்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோபி OB31 இல்லை OB32 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். புது மேப்னால் வந்து பார்த்திங்கன்னா புது இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பர்கட்ரி பார்த்த மாதிரியே இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் அப்படின்னு தனியாக எப்போதும் பனி பொழிஞ்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நடுசில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நடுசில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா, அது எனக்கு பர்கட்ரி உள்ள அந்த மோட் ஹவுஸுக்கு நடுவில் அந்த ஒரு பெரிய ஏரி மாதிரி உண்டில் அதே மாதிரி இருக்குது. ஆனால் மித்தபடி அந்த பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேப்பாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஃபுல் மேப்பாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்டர்லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபி, அதெல்லாம் லோடிங் ஸ்க்ரீனு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி நான் உங்களுக்கு காமிக்கேன் பார்த்திங்களா, அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான பண்டில்ஸ் இருக்கும். அண்ட் இதை வந்து நிறைய கன்னு ஸ்கின்ஸு, நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா OB31 பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பண்டில் இருக்குது. அண்ட் ஒவ்வொருத்தர் கையிலையும் பார்த்திங்கன்னா கன்னு ஸ்கின் அது இதுன்னு இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்க பார்த்திங்கன்னா அந்த பண்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்போர்ட் இருக்குது, அண்ட் இங்கே ஃபீமேல் பண்டில் இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா விண்டர்லேண்டுக்கு வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரோரில் அவங்களால முடிஞ்ச அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். நம்ம அட்வான்ஸ் ரோர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணி காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அண்ட் கேரக்டர் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ மணிகெஸ்ட்டு, மணிகெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா பேசணும். அதனால் நாளைக்கு வீடியோவில் அந்த மணிகெஸ்ட்டுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லுதான், ஓகேங்களா? ஸோ மணிகெஸ்ட்டோட நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா December 3 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஒரு 2 வாரமோ இல்லை அதுக்கு மேலேயோ 20 நாள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது. புதுசாக மணிகெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவான, அதாவது இந்த டாப் அப் ரிவார்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேடட் வீலு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நிறையவே பார்த்திங்கன்னா வந்திருக்கு, ஓகேங்களா? ப்ளூவாலாக இருக்கட்டும், எமோட்டாக இருக்கட்டும், பண்டில்ஸாக இருக்கட்டும், நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா மணிகெஸ்ட் 2.0 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அதை வரக்கூடிய வீடியோலாம் வந்திங்கன்னா பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டது என்னது, M187 இன்குபேட்டரோட ஃபஸ்ட் லுக் காட்டு ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அதோட எஃபெக்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட பவர்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா லீக் ஆகலை. இப்போதைக்கு அந்த கன்னு ஸ்கின் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லாமல் காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. 4 கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எல்லோ, க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சோ ரெட்டோ, அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விட்ட கன்னு ஸ்கின்னோட காப்பியாக தான் இருக்கும். புதுசாக எந்த வித பவரும் இருக்காது. ஒரு 1-2 வந்து பார்த்திங்கன்னா புது பவரோடு வரலாம், மித்தபடி இருக்கிறதோட காப்பியாக தான் இருக்கும், ஓகேங்களா? அது நம்ம வேறு ஒன்றுமே பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஸோ கன்னு ஸ்கின்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க. இன்குபேட்டர் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை தான், ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைல், அந்த மாஸ்க்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காப்பீடு மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி வந்ததே பார்த்திங்கன்னா திருப்பி காப்பி அடித்து கொண்டு வந்த மாதிரி இருக்குது. பண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா? எஃபெக்டோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் தான் லீக் பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இமேஜாக தான் லீக் பண்ணியிருக்காங்க. இது ஷார்டன் கூட மிங்கிளான மாதிரி எனக்கு தெரில. மேபி வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி டைஸ் ஈவெண்ட்லலாம் வராமல் இன்குபேட்டரில் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அது நம்ம
பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து க்ளூவால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்க க்ளூவால் நான் சொன்ன மாதிரி மணிகெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் லாக்கர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மணிகெஸ்ட்டில் வர போகிற எக்ஸ்க்ளூசிவான க்ளூவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டர்லேண்டில் வர போகிற க்ளூவால். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன க்ளூவால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில. அண்ட் மேலே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாரி லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் க்ளூவால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோய்க்கு வந்து ஹீரோய்க்கு சிம்பிள் போட்ட ஒரு க்ளூவால் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எவல்யூஷன் மாதிரி சாரி அந்த ஸ்ட்ரக்சரோடு இருக்கும்போது அந்த க்ளூவால் வந்து இருக்குது. அண்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பிளேயர் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த சகிப் பல்லாசன், அவரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் வந்து வந்திருக்கு. அதேன்னா பங்களாதேஷ் பிளேயர் மட்டும் வச்சு வச்சுருக்கு, இந்தியன் பிளேயர்ஸ் ஒன்று திங்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸை வந்து பார்த்திங்கன்னா பற்றி கேட்டிருந்தீங்களா. எலைட் பாஸை பொறுத்தளவில் ஜனவரி மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டர்லேண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு எலைட் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு செட்டு பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் வரும் ஓகேங்களா. பிப்ரவரி மாதத்தில் ஏதோ ஏலியன் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா வருது. நெக்ஸ்ட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு எலைட் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரியோட எலைட் பாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓவி 31ல் பார்த்திங்கன்னா பண்டில்ஸ் அதிகமாக இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஏன்னா பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைவாக தான் பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. இந்த தடவை எந்த பண்டில்ஸும் விட்டு போகாது, எல்லா பண்டில்ஸும் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா பண்டில்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட் இருக்க பண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் பண்டில், ரெண்டு பேர் பண்டில் வந்திங்கன்னா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பண்டிலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே டேரெக்டாக அந்த ரெட் கலர் பண்டில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கோல்டு ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கோல்டு ட்ரைவில் இருக்க போது. அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது எஃப்எஃப் டோக்கனில் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஆட் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேல் பண்டில்ஸும் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த மேல் பண்டில்ஸ் ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. ஃபீமேல் பண்டிலோட மேல் பண்டில்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓகேங்களா. மேபி வந்து பார்த்திங்கன்னா நான் மேல் பண்டில்ஸில் நிறைய எஃபெக்ட் இருக்க மாதிரி அந்த டாப் அப் ப்ரியோட அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்டில்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கும் ஓகேங்களா. மேல் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ மேல் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைரி கேரக்டரோட பண்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் பண்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னோம்ல அந்த கேரக்டரோட பண்டில் சரி அந்த பண்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஃபீமேல் பண்டில் ஒரு சோப்பு கலர் பண்டில் பார்த்துருப்போம்ல, அதோட பேர் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரயில் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மேபி நெக்ஸ்ட் கோல்ட் ரயிலாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா OB31ல் அந்த கன்னி ஸ்கின்ஸ் அந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போதும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா கார் ஸ்கின்னு ட்ரெஸ் பண்டில் அமௌண்ட்டு அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தராங்க. அது வந்துங்கன்னா நாளைக்கு வீடியோ வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற மறக்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். பைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.